பஞ்சகர்மா யோகா மற்றும் 30 படுக்கை வசதியுடன் தன்வந்த்ராலயா ஆயுர்வேத சிறப்பு மருத்துவமனை மேற்கு தாம்பரம். இவரை இன்னும் கைது பண்ணாம வச்சிருக்கிறாங்க தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை என்ற போது அப்பவும் மக்களுக்கு மத்தியில ஒரு சந்தேகம் இருக்கும். அரசியல் அல்ல, முதல்ல நடிக்கத்தான் போடணும் நினைச்சு அந்த சென்னை கோடம்பாக்கத்துல வீதி வீதி அவர் ஏறாத சினிமா கம்பெனியே கிடையாது. எஸ்பி வேலுமணி மேலையும் இனி வருகின்ற எடப்பாடி பழனிசாமி கொடநாள் கொலை வழக்கம் அரசியல் தாற்படுத்த சொல்ல முடியாது. ஓபிஎஸ் மாதிரியோ எடப்பாடி மாதிரியோ ஒழிச்சு வைக்க தெரியல. அவர் ஒழிச்சு வைக்காம விட்டாரு, பாதுகாப்பு இல்லாம விட்டாரு. மக்களை பாதுகாத்து களவாணி பெயர் மேலும் கவனம் செலுத்தணும். நீங்க எல்லாம் களவாணி பெயர் அதிமுக தொண்டர்கள் நினைச்சாதான் நட்டமா நிறுத்த முடியும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதிமுகவின் ஒற்றல் தலைமை தான் செயல்பட வேண்டும். அந்த ஒற்றல் தலைமை அம்மாவுக்கு அடுத்த பேர் சின்னம்மா. சின்னம்மா கண்ணசிச்சா அந்த அலுவலகம் நாளைக்கு எங்க கைவசம்? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சசிகலா ஆதரவாளர் திரு தேனி கர்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் நேயர்கள் அனைவருக்கும் நெறியாளர் ராஜவேல் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சார். வருமானத்துக்கு அதிகமாக 58 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்ததாக முன்னாள் அமைச்சர் அதிமுக கொறடா எஸ்பி வேலுமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஏற்கனவே. இந்த நிலையில் அவருக்கு தொடர்புடைய 50க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தகவல். இதை பற்றி இல்லை, இந்த சோதனை என்பது ஆரம்ப கட்டத்திலேயே வந்து அறப்போர் இயக்கம், அது ஒரு மக்கள் இயக்கம் தான். அது அறப்போர் இயக்கம் தான் வந்து டெண்டர் முறைகேடு. அந்த கோவை மாவட்டத்தில் 500 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு நடத்தியிருக்கதாகவும் அது ஆதாரப்பூர்வமாக வந்து அந்த அந்த இயக்கம் அறப்போர் இயக்கம் வந்து அது வழக்கு தொடர்ந்தாங்க. அது வந்து கொஞ்சம் மந்தப்போக்கள் இருந்துச்சு. அப்பையும் கூட நான் ஏன் எஸ்பி வேலுமணி ரைடு மந்தப்போக்கள் இருக்கணும் அப்படின்னு நிறைய நான் கேள்வி வச்சேன். நான் இப்ப அதுக்கு விடை கிடைத்திருக்குது. மறுபடியும் வந்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்ச்சியா வந்து ஒரு ஒரே நாள்ல காலையில 4 மணியிலிருந்து இன்ன வரைக்கும் ரைடு நடத்திட்டு இருக்கிறாங்க. அது சுமார் 60க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து அவருடைய உறவினர் அவருடைய சொந்த இடங்கள்ல ரைடு நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் வந்து ஒரு 58 லட்ச ரூபாய்க்கு மேல வந்து அவங்க கணக்கில் இல்லாத பணங்கள் வந்து அந்த வரவுக்கும் அதிகமான அந்த சம்பாத்தியத்துக்கு மேல அதிகமான ஒரு பணம் வந்து கிடைச்சிருக்காத வந்து தகவல் நம்மளுக்கு தெரியுது. நான் என்ன கேட்கிறேன்னா, வெளிநாட்டுகள்ல இவங்கெல்லாம் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க சொத்து வாங்குறதுக்காக வேண்டி குடும்பத்தோட. அதுல எஸ்பி வேலுமணி போனாரான்றத ஒரு நம்ம வந்து பாக்கல. அவங்க குடும்பமே போயிருக்கதா வந்து இப்ப தகவல் தெரியுது. அவன் மகை வந்து தனியா ஒரு விமானத்தை எடுத்து வெளிநாடுகள்லாம் சுற்றுனதாக தகவல் நமக்கு இடையில வந்து முகநூல்களிலும் சமூக வலைதளத்துல பாத்திருந்தோம். அதனால வெளிநாட்டுகள்ல 1000 கோடி ரூபாய் சொத்துக்கள் அவர் வந்து இந்த மக்கள் பணத்தை அரசு பணத்தை மோசடி பண்ணி அவர் சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா இவ்வளவு பணம், இவ்வளவு மக்களுடைய பணத்தை வந்து இவர் வந்து சூர்யாடி இருக்கிறாரு, இவ்வளவு சொத்துக்களை சம்பாரிச்சிருக்காருன்ற போது இவரை இன்னும் கைது பண்ணாம வச்சிருக்கிறாங்க தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை என்ற போது அப்பவும் மக்கள் மத்தியில ஒரு சந்தேகம் தான் இருக்கும். நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒரு 3 கோடி ரூபாய் யார்கிட்டயோ ராஜேந்திர பாலாஜி வாங்கிட்டாருன்றதுனால ஒரு தேடப்படும் குற்றவாளியா அறிவிச்சு அவளை ஓட ஓட விட்டு விரட்டினாங்க. இதே தமிழக காவல்துறை அம்மா பார்த்துதான் இருந்தோம், அதை பத்தி அவன் பேசணும். இதே நற்கிழன் மீடியாவில பேசிட்டு, ஆனா பாருங்க மிகப்பெரிய ஊழல் ஒரு விஷயம். ஒரு சொத்து குவிப்புன்றது வேறங்க, ஊழல்ன்றது வேறங்க, லஞ்சம் என்றது வேறங்க. இப்ப என்ன ரைடு அவருக்கு வந்திருக்கு அப்படின்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு தான் வந்திருக்கு. தமிழக காவல்துறையோட லஞ்ச ஒழிப்பு பிரிவு தான் வந்திருக்கு. அப்ப மக்கள் பணத்தை எந்த மாதிரி இவங்க கையாடல் பண்ணிருக்கிறாங்கன்ற விஷயம் வந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது. சாதாரணமா கோவை மாவட்டத்துல ஒரு காலகட்டத்துல அதிமுகவுக்கு போஸ்டர் ஒட்டக்கூடிய ஒரு நபர் தான் அவர். அந்த பொறுப்புல இருந்தார். அந்த கோவை மாவட்டத்துல போஸ்டர் ஒட்டுறது, டெக்ரேட்டர் போடுறது, இதுதான் அவருடைய வேலையா இருந்துச்சு கட்சியில இணைஞ்ச பிறகு. அதுக்கு பிறகு ராவணன் மூலியமா, சின்னம்மாவோட உறவினர் ராவணன் மூலியமா ஒரு வழிக்கு வந்து கட்சிக்குள்ள என்ட்ரு ஆகிறேன்னு வைங்கள. அதுக்கு முன்னாடி அவருடைய புழப்பு தலைப்பு என்ன, அவருடைய பொருளாதாரம் என்ன என்பதெல்லாம் நாடறிஞ்ச விஷயம். அதுக்கு முன்னாடி கோடம்பாக்கத்துல வீதி வீதியை நான் நடிக்க போறேன், எனக்கு நடிக்க தெரியும் அப்படின்னு வீதி வீதியை ஒவ்வொரு சினிமா கம்பெனி ஏறிய அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவர் வந்து நடிப்புல ஆர்வம் கொண்டவர், யாரு, எஸ்பி வேலுமணி அவர்கள். அரசியல் அல்ல, முதல்ல நடிக்கத்தான் போடணும்னு நினைச்சு அந்த சென்னை கோடம்பாக்கத்துல வீதி வீதி அவர் ஏறாத சினிமா கம்பெனியே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு இன்னைக்கு சொகுசு பங்களா எத்தனை 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 தொழில், எத்தனை நகைக்கடை, என்னென்ன ஒண்ணு புரியல.
60க்கும் மேற்பட்ட இடங்கள்ல வந்து இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு நடத்துது அப்படின்னா சும்மாவா சார்? இதெல்லாம் மக்கள் அதை ஒத்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. 4 வருஷம் தான் அவங்கள விட்டுட்டு போனாங்க சின்னம்மா. அதுக்கு முன்னாடி அம்மா காலகட்டத்துல நீங்க ஒரு கட்டுக்கோப்பா தான் இருந்தீங்க. இந்த 4 வருஷம் நான் சிறக்கி போறப்பா அம்மா பேருக்கு கலங்கு வரக்கூடாது, என் பேருக்கு கலங்கு வரக்கூடாது, கட்சி பேருக்கும் கலங்கு வரக்கூடாது. நீங்க நல்லபடியா ஆட்சி நடத்துங்கப்பா. உங்க கொங்கு மன்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். எடப்பாடி பழனிசாமி நான் முதலமைச்சராக்கி விட்டு போனாங்களே, கொஞ்சமாவது நீங்க மனசுல ஒரு நல்ல எண்ணம் இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. இன்னைக்கோட ஜாமீன் விடுதலை ஆயிட்டோம், நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், எந்தெந்த துறையில எவ்வளவு சுரண்டணுமோ சுரண்டிக்கலாம் அப்படின்னு 1000 கோடியை சுரண்டி வச்சிருக்கீங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் ரைடு முடியல சார். இன்னும் வெளிநாடுகள்ல எவ்வளவு சுத்தி இருக்கிறது இனிமேதான் தெரிய வரும் சார். அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்றாங்க இந்த ரைடு. எஸ்பி வேலுமணி மேலையும் இனி வருகின்ற எடப்பாடி பழனிசாமி கொடநாள் கொலை வழக்கம் அரசியல் காழ்ப்புணர்ச்சி சொல்ல முடியாது. அது மக்கள் ஒத்துக்கிற மாட்டாங்க. மக்கள் ஒரு காலத்துல இது அரசியல் காண்புணிச்சு திமுக இது பழி வாங்குதுன்னா மக்கள் ஒத்துக்கிற அதிமுக தொண்டனே ஒத்துக்க மாட்டான் சார். நீங்க ஏதோ எங்கே போறீங்க, நீங்க அதிமுக தொண்டை வரவே இருக்கிறார். ஏன்னா அம்மாவின் பேரை கலங்கப்படுத்திய இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் சொல்றான். அதிமுக கடக்கோடி தொண்டை சொல்றா அம்மாவின் பேர். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போடல சார். அம்மா அவர்களும் முகத்துக்காக பொதுமக்களும் கட்சிக்காரனும் உயிர் கொடுத்து பாடுபட்டு ஆட்சி கொண்டு வந்தோம். அம்மா இறந்துட்டாங்க. இறந்த பிறகு சின்னம்மாவுக்கு தண்டனையாயிருச்சு. அப்பையும் கூட சின்னம்மா அம்மாவின் பேரு கலங்கப்படக்கூடாது, அதிமுக தொண்டர்கள் அவமானப்படக்கூடாது, கட்சி அசிக்கப்பட்டக்கூடாது, முறையா ஆட்சி நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போன பிறகு இந்த 4 வருஷம் எடப்பாடி பழனிசாமி எத்தனை துறையில என்னென்ன ஊழல் பண்ணுமோ அத்தனை ஊழல் பண்ணி பணத்தை பதுக்கி வச்சிருக்கிறாங்க. நீ ஒவ்வொன்றா வெளியே வரு சார். நீ என்ன இவங்க தப்பிக்க முடியாது. ஒரு அதிமுக தொண்டர்கள் இந்த ரைட வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அங்க கோவையில எஸ்பி வேலுமணி வீட்டுக்கு முன்னாடி அவ்வளவு தொண்டர்கள் கூடி இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே. அது கூலிக்கு ஆளு, அது கூலிக்கு ஆள் முடிச்சு. நாளைக்கு நான் கூட ஒரு 5000 பேர் தட்ட முடியும். 500 ரூபா கொடுத்தா என் பின்னாடி 5000 பேர் தள்ளுவார். அது உங்களுக்கு தெரியும். எனக்கு இத்தனை கோடி ரூபாய் சம்பாரிச்சா கூலிக்கு 500 ரூபா கொடுக்க மாட்டாரா? பிரியாணி பட்டணம் தரமாட்டாரா? பிரியாணிக்கு அடிச்சு மழுக்கு நானும் டிவியில பாத்தேன், பிரியாணிக்கு அடிச்சு மழுக்கட்டுறதா பாத்தேன். 500 ரூபாய் ஒரு பிரியாணி பாக்கெட் ஒரு கோட்டரம் கொடுத்தா ஒரே நாள்ல ஒரே இடத்துல லட்சக்கணக்கான ஆட்களை தட்ட முடியும். அது தொண்டர்கள் அல்ல, அது அதிமுகவினுடைய நிர்வாகி அல்ல, அது பொதுமக்கள் பாவம் இருக்கிறாங்க. அவங்கள நான் குத்தம் சொல்ல விரும்பல. கூடது வந்து அதிமுக தொண்டர்கள் சொல்ல வரீங்க? கண்டிப்பா கிடையாது சார். அதிமுக தொண்டர்களுக்கு நியாயம் கிடைக்கிறது தொடர்ச்சியா வந்து கோரிக்கை விட்டுருக்காங்க. கொடநாடு கொலை வழக்கில் அதுக்கு ஒரு முடிவு வரணும், எஸ்பி வேலுமணி பண்ண ஊழல்கள் வெளிச்சத்துக்கு வரணும், தங்கமணி அந்த மணி இந்த மணிகள் எல்லாமே எத்தனையோ 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்காங்க. இவங்களாம் வெளிச்சத்துக்கு வரணும், சிறை தண்டனை அனுபவிக்கணும். அம்மாவின் ஆன்மா சும்மா விடாதுன்னு ஒவ்வொரு தொண்டனும் சாபம் போட்டுக்கிட்டுறாங்க. சாபம். ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதிமுக முன்னணி நிர்வாகிகளை வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பழி வாங்குறாங்க. திமுக அரசு வந்து பழி வாங்குது. எஸ்பி வேலுமணி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தீவிரமாக வேலை பார்த்தாரு, திமுகவுக்கு எதிராக கடுமையாக வேலை பார்த்தாரு. இதை பொறுக்க முடியாமல் தான் இந்த மாதிரி திருப்பி மீண்டும் அந்த மாதிரி ரைடு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் கேட்குறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் இந்த அறிக்கை விடாம உண்மையிலே உத்தம புத்திரன் எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவா இருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் கூப்பிட்டு சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் கூப்பிட்டு நீங்க வாட்டு தர்ணா நடத்த முடியாதானே? ஏன் அதுக்கு தெம்பு இல்லையா? அதுக்கு தைரியம் இல்லையா? வெறும் அறிக்கை விட்டு விடுறீங்களே, தர்ணா நடத்த முடியாதே? இந்த ஜெயக்குமாருக்கு நடத்தின தர்ணா இந்த எஸ்பி வேலுமணிக்கு நடத்த உங்களுக்கு தகுதி இல்லைன்னு கேட்கிறேன். அதுக்குள்ள உங்களுக்கு உள்குத்தல் இருக்கான்னு கேட்கிறேன். அப்பா புரிஞ்சுக்கிடுச்சு. சரி, அவர் சம்பாரிச்சதுல உண்மைதான், மாட்டிக்கிட்டாரு வகை தெரியாம. ஓபிஎஸ் மாதிரியோ எடப்பாடி மாதிரியோ ஒழிச்சு வைக்க தெரியல. அவர் ஒழிச்சு வைக்காம விட்டாரு, பாதுகாப்பு எல்லாம் விட்டாரு. அதனால அவர் அவர்தான் பாத்துக்கணும். வேண்டாம், ஒரு அறிக்கை கொடுப்போம். அறிக்கை கொடுத்துருக்காங்களா? மக்கள் பிரச்சனைகள் மீது கவனம் செலுத்தாம எங்களை போன்ற அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது கவனம் செலுத்துது திமுக அரசு, பழிவாங்க நடவடிக்கை எடுக்குதுன்னு அமைச்சர் ஜெயக்குமார் சொல்றாரு. மக்கள் பிரச்சனை மேலும் கவனம் செலுத்தணும் ஒரு முதலமைச்சர், அதே போல மக்களை பாதுகாத்து களவாணி பைகளின் மேலும் கவனம் செலுத்தணும். இவங்க எல்லாம் களவாணி பைக. இந்த 4 வருஷத்துல இந்த தமிழ்நாட்டிலோட கஜனா காலி பண்ண களவாணி பேக. அப்ப மக்கள் மக்கள் மேலையும் அவர் வந்து கவனம் செலுத்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். இந்த களவாணி பேக மேலும் கவனம் செலுத்திருக்கிறார். இதுதான் உண்மை. இதுல இந்த மாற்றம் இதே களவாணி பேக தான். மக்கள் பணத்தை சூறையாடுறவங்க களவாணி பேக தான் சார். இவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க முடியாது அவசியம் இருக்குன்னு கேட்கிறேன். மக்கள் பணத்தை சூறையாடுறவன் மக்கள் பணத்தை தாம்பனமா நினைச்சு
ஒரு 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 தெருவுல சிசி ரோட கூட சிசி ரோட குடிதண்ணி வசதி ஏற்படும் அந்த பணத்தை கூட தான் வீட்டுக்கு எடுக்கிறது இவங்க எல்லாம் வந்து களவாணி பெய்ய தானே. அப்ப அதிமுக என்ன சொல்றாங்க, அதிமுக கண்காணிக்கணுமா இல்லையா? அதிமுக என்ன சொல்றாங்க, ஜெயக்குமார் வேலுமணி போன்றோர் வந்து திமுக அரசை வந்து கடுமையாக எதிர்த்து பேசுகிறாங்க. ஜெயக்குமார் கடுமையாக எதிர்த்து பேசுகிறாரு. வேலுமணி வந்து அங்கே உள்ளாட்சி தேர்தலில் வந்து திமுகவை எதிர்த்து கடுமையாக வேலை செய்கிறாரு, டஃப் கொடுக்குறாரு. அதனால தான் இந்த இப்போ மற்றவங்க மேலெலாம் எதுவுமே வரலையே, மற்ற அமைச்சர்கள் மீதும் இந்த குற்றச்சாட்டு இருக்குது, ஆட்சியில் செய்த தவறுகள் குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் குறிப்பாக வேலுமணி மீட்டில் வேலுமணி மீது குறிப்பாக திருப்பி மீண்டும் அந்த மாதிரி வராங்க. இப்போ அது வந்து பழிவாங்க நடவடிக்கை, அவங்க வேலுமணி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் என்ன சார் பழிவாங்க நடவடிக்கை சார்? அப்போ என்ன வேணாலும் பண்ணிக்கிறவங்க, அந்த ஒரு 4 வருஷத்தில் நீங்கள் 10,000 கோடி ரூபாயை உண்டு பண்ணிக்கிறவங்க, மக்கள் பணத்தை பூரா ஆட்டையை போட்டு உங்கள் சொந்த பணமாக மாற்றிக்கிறவங்க, உங்களை கண்டுக்கிறாம இருந்தாலும் இது பேர் அரசியல் பழிவாங்கிற அரசியல் காழ்ப்புணர்ச்சி அது பேர் கிடையாது. அடுத்த மாட்சிக்கு வர்றது எப்படி தெரியாது, பணத்தை சம்பாரி அப்படின்னு. அதுதான் எடப்பாடியிலுமே 8,000 கோடி ரூபாய் சம்பாரிச்சாரு, இந்த 8 வழிச்சாலையில எவ்வளவு கமிஷன் வாங்கினார் விஷயம் நாடுஞ்ச விஷயம்தான். அதுக்கு அது கோடநாடு கொள்ளை வழக்கு, கொள்ளை வழக்குல அது அந்த அம்மா வீட்டுல இருந்து என்னென்ன எடுத்தாரு, இதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் கிடக்கு சார். கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் எல்லாருக்குமே ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. அவங்க ஓராளா வருவாங்க பார்த்துட்டே இருக்கு. ஓராள பத்தி நம்ம இதே நற்கிரன் ஊடகத்துல பேசத்தான் போறோம். இன்னைக்கு எஸ்பி வேலுமணி, நாளைக்கு பாருங்க எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம், தங்கமணியா இருக்கலாம், வேலுமணியா இருக்கலாம். இதுல செங்கோட்டையன் ஒரே ஒரு மூத்த அமைச்சர் மட்டும்தான் எந்த ஒரு கெட்ட பேர் இல்லாம இருக்காரு. அவரை பத்தி இதுவரைக்கும் நான் பேசுறதே கிடையாது. ஏன்னா அவர் வந்து ஒரு மூத்த அமைச்சர், அவர் கரெக்டா இருந்தாரு, அவருடைய துறை சார்ந்து கரெக்டா இருந்தாரு. இவங்க எல்லாம் வந்து பணத்தை எப்படி நம்ம கையகப்படுத்தணும், மக்களை எப்படி ஏமாத்தணும், அரசு கஜானாவை எப்படி காலி பண்ணணும், இதைத்தான் அவங்க வேலையா முழு நேர வேலையா இருந்தாங்க. கடந்த முறை நாம பேசும்போது ஓ பன்னீர்செல்வம் வந்து சசிகலாவை வரவேற்க தயாராகிட்டாரு, சசிகலாவை சேர்க்க தயாராகிட்டாரு, அவர் குரலாதான் ஓ ராஜா வந்து பேசுறாரு அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி ஒரே குடும்பத்துல வந்து அண்ணன் ஒரு அப்பா தனியா மகன் தனியா பேசுவாங்களா, அண்ணன் தனியா தம்பி தனியா பேசுவாங்களா அப்படின்லாம் சொன்னீங்க. உதாரணம் கேட்டதுக்கு சொன்னீங்க ஓ ராஜாவுடைய குரல் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய குரல் தான் அப்படின்லாம் சொன்னீங்க. ஆனால் ஓ ராஜா வந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்களே சசிகலா பார்த்து பார்த்து பேசுனதுக்காக. அதான் சார் ஒரு விஷயம் நான் எல்லாத்தையும் நம்பி தான் நினைக்கிறோம். நம்ம நம்பித்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் முதலமைச்சராக ஒட்டு மொத்தமாக அனைத்து எம்எல்ஏக்களும் நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து அம்மாட்ட கோரிக்கை வச்சு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நம்பி தான் பண்ணணும், நம்பி தான் ஓபிஎஸ் முன்னாடி அதுக்கு முன்னாடி முதலமைச்சராக்கணும், நம்பிக்கை தான் சார், நம்பி தான் நினைச்சோம். ஆனால் உண்மையிலே ஓ ராஜா அவர்கள் இனி சாவு அளவுல ஓபிஎஸ்க்கு ஆதரவு நிக்க மாட்டேன், சின்னமாதான் எங்களுக்கு பொதுச் செயலாளர் வெளியே வந்துட்டாரு. அவர் வேற சார், ஓபிஎஸ்க்கும் அவருக்கும் எந்த ஒரு டச்சும் இல்லை. நான் நேர்ல போன்ல பேசிட்டேன் அவர்கிட்ட, அண்ணே தப்பா நினைச்சுக்கிறாதீங்க, நீங்க வேற மாதிரி நினைக்காதீங்க, இனி அதிமுக நல்லபடியா போகணும்னா இந்த ரெண்டு பேரும் கட்சி விட்டு வெளியேற்றணும்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடியும் ஓபிஎஸ் கட்சி விட்டு வெளியேற்றினாத்தான் அதிமுக நல்லா இருக்கும். இதுல எனக்கு உள்கருத்து எதுவுமே கிடையாது. நான் வந்து வேற ஒரு நீங்க பேசுற நாடகம்லாம் நாங்க ஆடல. எனக்கு ஓபிஎஸ் அண்ணனுடைய செயல் பிடிக்கல, எங்க அண்ணனோட செயல் பிடிக்கல, நான் வந்து வெளியே வந்துட்டேன், எங்களோட பொதுச் செயலாளர் சின்னமா தானே அப்படின்னு ஐயா கிட்டே போன்ல பேசிட்டாரு. நம்பிதான் நம்ம பேச வேண்டிய சூழல் இருக்கு இல்லையா? அதனால இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 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 ஓரளவு நம்ம பேசியிருக்கலாம். இப்ப இப்ப இருக்க சூழ்நிலையை பொறுத்த அளவுக்கு ஓபிஎஸ் அவர்களுக்கும் ராஜா அவர்களுக்கும் எந்த ஒரு கரு பிரச்சனையும் இல்லை. அவர் ஒதுங்கிட்டாரு அதிமுக, நான் தான் அதிமுக, இவங்க இல்ல அதிமுக பொதுச் செயலாளர் யாரும் சின்னமாதான் அப்படின்னு அவருடைய ஸ்டேட்மெண்ட் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காரு. அதனால அவரை நாங்க நம்புறோம் அவ்வளவுதான். ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் தொடர்ந்து அதிமுகவில் வந்து இந்த மாதிரி அணி அணியாக பிரிஞ்சு செயல்படுறது வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு. இது இன்னைய வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி வந்து சசிகலாவை சேர்த்து கொள்ளணும் அப்படிங்கிற முடிவில் வந்து அவர் வரவே இல்லை. அப்படிங்கும்போது எடப்பாடி அணி, எடப்பாடி தலைமையில் இந்த கட்சி வந்து ஒரு அணியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் சசிகலாவும் கட்சியில் இணைஞ்சா போதுன்னு நினைக்கல, அந்த பதவி தான் வேணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப எடப்பாடி தலைமையில் அதிமுக வந்து ஒரு அணியாக போயிடும் அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க.
இல்ல எடப்பாடி தலைமையில அணியெல்லாம் பெரிய வாய்ப்பே இல்ல சார். அவர் வந்து சிறைச்சாலையில ஒரு அணி வேண்ட உருவாக்கலாம், அவர் கூடிய விரைவில் சிறைக்கு போறாரு சார். அவர் சிறைச்சாலையில கை சகா கைதியரோடு ஒரு அணி உருவாக்கலாம், அந்த வாய்ப்பு தான் அவருக்கு இருக்கிற ஒரு விஷயம். அதிமுகவில் ஒரு அணியாக உருவாக அவருக்கு வாய்ப்பு இல்லை. அது வந்து அதிமுக ஒரு ஒரு அடையாளம் குடிச்சு முதலமைச்சர் ஒரு பதவியை கொடுத்தோம், இப்போ எதிர்கட்சி தலைவர்னு ஒரு பதவியை கொடுத்திருக்க அதிமுக. ஆனா அதை தக்க வைக்க தெரியாத நபர், நன்றி கெட்ட ஒரு நபர். ஆகவே அதிமுக கடற்கோடியிலிருந்து மேல்மட்ட நிர்வாகி வரைக்கும் அவர் மீது வெறுப்பில் இருக்கிறார்கள். கூடிய விரைவில் சின்னம்மா தலைமையில் அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் செயல்பட போகிறது. இவர் அணி உருவாக்குவார் எங்கன்னா சேலம் சிறையா அல்லது சென்னை புழல் சிறையா, அந்த சிறைச்சாலையில வேண்ட இவர் ஒரு அணி உருவாக்குவார் எடப்பாடி பழனிசாமி. அது உண்மை, அதை யாரும் மறுக்க முடியாது. கட்சியில் இருக்க ஒட்டுமொத்த தொண்டர்களும் சின்னமாவை வரவேற்க தயாரா இருக்கிறாங்க. எல்லாம் சரியாயிருவாங்க. ஓபிஎஸும் சரி எடப்பாடியும் சரி என்ன திட்டமிட்டாலும் இவர்கள் என்ன பிளான் பண்ணாலும் அதிமுகவில் எந்த குழப்பமும் பண்ண முடியாது. அதிமுகவின் ஒட்டத்தலைமை புரட்சித்தாய் சின்னமாதான், அது நிரந்தரமான உண்மை. இப்ப ரெட்டை தலைமையில நல்ல எழுச்சி கூட இருக்குங்கிறார் ஜெயக்குமார். சிறைக்கு வெளியே சிறையில இருந்து விடுதலை ஆனதுக்கு அப்புறம் இரட்டை தலைமை சிறப்பாக செயல்படுது. கட்சி வந்து எழுச்சியோட போயிட்டு இருக்கு. இந்த எழுச்சியோட போறத பொறுக்காம தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்க, திமுக அரசு பண்றாங்க. அது வந்து கண்ணை உறுத்துது சில பேருக்கு அப்படின்னு சொல்றாரு ஜெயக்குமார். இந்த தலைமை சிறப்பா இருக்குங்கிறார் ஜெயக்குமார். இப்ப இல்ல சார், 5 வருஷம் இதைத்தான் சொல்லிட்டு இருக்காரு. 5 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் அதிமுக ஆச்சு, 1 வருஷம் திமுக ஆச்சு, இப்ப கடந்துட்டோம். 5 வருஷம் இதைதான் அவர் பேசிட்டு வர்றாரு. பாவம் அவரு, அவரு அவரை பத்தி நம்ம அவருடைய பேச்செல்லாம் பெருசா நம்ம எடுத்துன்னு அவசியமே கிடையாது. அதிமுகவுடைய தொண்டர்களோட மனநிலை, இரண்டாம் கட்ட தலைவருடைய மனநிலையை பத்தி நான் பேசுறேன். ஜெயக்குமாரோ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் கட்சியை நட்டமா நிறுத்த முடியாது. இனி அதிமுக தொண்டர்கள் நினைச்சாதான் நட்டமா நிறுத்த முடியும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதிமுகவின் ஒற்றத்தலைமைதான் செயல்பட வேண்டும். அந்த ஒற்றத்தலைமை அம்மாவுக்கு அடுத்த பேர் சின்னம்மா. இதுல எந்த மாற்ற கருத்தே கிடையாது. ஏன்னா நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு. ஆமா, கோர்ட்டு நீதிமன்றத்தை நம்ம மதிக்கிறோம். அதனால அந்த வழக்கு வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், சின்னமா பொறுமையா இருக்கிறாங்க. இல்லைன்னா அலுவலகம் என்பது எங்க சொத்து சார், 1 செகண்ட்ல அம்மா கண்ணசச்சா அந்த அலுவலகத்தை நாங்க கைப்பற்ற முடியும். சின்னமா கண்ணசச்சா அந்த அலுவலகம் நாளைக்கு எங்க கைவசம். ஆனா நீதிமன்றத்தை கட்டுப்பட்டு இருக்கிறோம், தேர்தல் ஆணையத்தை கட்டுப்பட்டு இருக்கிறோம். அதனாலதான் பொறுமையா இருக்கிறோம். தொண்டர்கள் மத்தியில இரண்டாம் கட்ட தலைவர்கள் மத்தியில சின்னமாவை தவிர்த்து இவர்களை தலைவராக நினைக்கல நினைக்கல. அதுதான் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஜீரோவாக்கி போனாங்க. அது நிறைய ஊடகத்துல பேசிட்டோம். அதனால அதிமுகவை வழிநடத்த புரட்சி தாய் சின்னம்மா தயாரா இருக்கிறாங்க, தொண்டர்களும் தயாரா இருக்கிறாங்க. இவங்க சிறையில அணி அணி சிறைச்சாலையில அணி வேண்டாம் நடத்திக்கலாம். யார் எடப்பாடி தனி ஒரு அணி சிறைச்சாலையில வேண்டாம் நடத்தலாம், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் அவர் பண்ண முடியாது. கூடிய விரைவில் இருக்கிற எம்எல்ஏக்கள் ஒன்று சேர்ந்து எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை பறிக்க போறாங்க. அது பிறகு சரிதான் போக போறாரு. எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தை பறிக்க போறாங்க. ஒரு முக்கால்வாசி எம்எல்ஏக்கள் தீர்மானம் போட்டாலே முடிஞ்சு போச்சு, எதிர்கட்சி தலைவருடைய அந்த பதவி என்பதை பறிக்க போறாங்க. புரட்சித்தாய் சின்னம்மா யார சொல்றாங்களோ அவங்க எதிர்கட்சி தலைவர். அது கூடிய விரைவில் நீங்க பார்க்க தான் போறீங்க, நடக்க போகுது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது நன்றி சார். நன்றி சார் ராஜுவர் சார், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். சிஎன்சி இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.